ஒரு நாள் காலங்காத்தால சுனியும் நோபிட்டா வீட்டுக்கு வந்து, நாங்கள்லாம் நேற்று ஃபயர் ஒர்க்ஸ் பண்ணோம், உங்களாலலாம் அதை பண்ணவே முடியாது, நாங்களாம் ரிச் பீப்புள்னு சொல்கிறான். இதை கேட்ட நோபிட்டாவுக்கு கோவம் தாங்கவே முடியலை. நாங்கள் பணம் கொடுத்து அந்த ஃபயர் ஒர்க்ஸில் என்னோட முகம் வர மாதிரி செஞ்சிட்டோம், தெரியுமா உனக்குன்னு சொல்கிறான். சுனியா போனதுக்கப்புறம் நோபிட்டாக்கு ஃபீவரும் குறைஞ்சிருந்துச்சு. உடனே டோரேமான் நோபிட்டாக்கிட்ட, வா நான் உனக்கு ஃபயர் ஒர்க்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு மிஷின் ரெடி பண்ணி தரேன்னு சொல்லி உள்ளே கூட்டிகிட்டு போகிறான். எங்க உனக்கு பிடிச்சதை வரைஞ்சு கொடு, அதை நம்ம ஃபயர் ஒர்க்ஸில் வர வைக்கலான்னு சொல்கிறான். நோபிட்டாவும் சிஷிகாவோட முஞ்சியாக வரைகிறான். அந்த மிஷினுக்குள்ளே ட்ராயிங்ஸை போட்டதுமே ஃபயர் ஒர்க்ஸுக்கான சீட்ஸ் எல்லாம் வந்துருச்சு. டோரேமானும் நோபிட்டாவும் அதை எடுத்துகிட்டு போய் அந்த சீடை ஒரு செடியில் போட்டு வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த நாளே அந்த செடியில் ஃப்ளவரும் வந்துருச்சு. டோரேமான் அவனோட செடியிலேருந்து ஃபயர் ஒர்க்ஸ் பண்ணி காட்டுறான். டோரேமான் வரைஞ்ச ஸ்டார் ஃபயர் ஒர்க்ஸாக சூப்பராக வந்துச்சு. நோபிட்டா அவனோட செடி எடுத்துகிட்டு சிஷிகா வீட்டுக்கு போகிறான். சிஷிகா முன்னாடி ஃபயர் ஒர்க் பண்ணி காட்டுறான். ஃபயர் ஒர்க்கில் சிஷிகா முஞ்சி வந்ததும் அவளுக்கு சந்தோஷம் தாங்க முடியலை. அப்போ அந்த இடத்துக்கு ஜியானும் அவனோட நண்பர்களும் வராங்க. எல்லாருமா சேர்ந்து இதே போல் பல ஃபயர் ஒர்க்ஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணுறாங்க. எல்லாரும் நோபிட்டா வீட்டுக்கு போய் உட்காந்து அவங்களுக்கு பிடிச்ச ட்ராயிங்கை வரைய ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அங்கேருந்து சிஷிகா ஒரு புக் எடுக்கும்போது நோபிட்டா ஜீரோ வாங்கின டெஸ்ட் பேப்பர் கீழே விழுகுது. அதை அவன் மறக்க ட்ரை பண்ணுறதுக்குள்ளே அவனோட அம்மா அங்கே வர்றாங்க. உடனே அவனும் அந்த டெஸ்ட் பேப்பர் எடுத்துகிட்டு வேகமாக ஓடி போகிறான். ஓடி போய் எல்லாரோட டிராயிங்ஸோடையும் அதையும் கலந்து வச்சிடறான். நோபிட்டாவோட அம்மா எல்லாரும் சாப்பிட்றதுக்காக ஸ்நாக்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அவன் அந்த ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு போகிறதுக்குள்ளே டோரேமான் எல்லா டிராயிங்ஸையும் எடுத்து அந்த மிஷினுக்குள்ளே போட்டுறான். உடனே நோபிட்டா அந்த டிராயிங்ஸ் எல்லாம் எனக்கு வேணும், அதில் ஒரு கரெக்ஷன் பண்ணணும்னு கேட்குறான். அதையெல்லாம் இப்போ எடுக்க முடியாதுன்னு டோரேமான் சொல்லிடுறான். எல்லாமே சீட்ஸாக மாறி வெளியே வர ஆரம்பிக்குது. எல்லா விதைகளும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கிறதால நோபிட்டா ஜீரோ வாங்கின டெஸ்ட் பேப்பர் இருக்கிற விதை எதுன்னு தெரியாமல் முழிக்கிறான். அதுக்குள்ளே சிஷிகாவும் சுனியாவும் இன்னும் கொஞ்சம் விதைகள் கொண்டாந்து அதோடையே கலந்து விடுறாங்க. எல்லா விதைகளையுமே மண்ணுக்குள்ளே போட்டு புதைச்சி தண்ணி ஊற்றிட்டு எல்லாரும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அன்னைக்கு நைட்டே எல்லா செடியும் வெட்டிடலான்ட்டு நோபிட்டா சிசர்ஸ் எடுத்துகிட்டு கார்டனுக்கு போகிறான். பின்னாடியே சிஷிகாவோட குரல் கேட்டதும் பயந்துட்டு, இல்லை சும்மா சுற்றி இருந்த புல்லை வெட்டுறதுக்காக வந்தேன்னு சொல்லி சமாளிக்கிறான். திரும்ப எல்லாரும் தூங்கினதுக்கப்புறமா ஒரு டார்ச் எடுத்துகிட்டு போய் பார்க்குறான். அந்த டார்ச் வழியாக பார்க்கும்போது அவனுக்கு எந்த விதையில் என்ன இருக்குன்னு க்ளீனாக தெரியுது. அவனோட ஜீரோ மார்க் இருக்கிற விதையையும் கண்டுபிடிக்கிறான். ஆனால் அதுக்குள்ளே ஜியான் அங்கே வந்துடுறான். உடனே நோபிட்டா, இங்கே நிறையா பூச்சி இருக்குப்பா, அதை துரத்தி விடுறதுக்காக தான் வந்தேன்னு சொல்லி சமாளிக்கிறான். அடுத்த நாள் காலையில் எல்லாரும் போய் பார்க்கும்போது செடியெல்லாம் வாடி இருக்க மாதிரி இருக்குது. நோபிட்டாக்கு சந்தோஷம் தாங்கலை, எந்த ஃபயர் ஒர்க்குமே வேலை பார்க்கக்கூடாதுன்னு மனசுக்குள்ளே வேண்டிக்கிறான். ஆனால் டோரேமான் இதெல்லாம் நல்லா தான் இருக்குது, நல்லாவே வேலை பார்க்கும், எல்லாரையும் கூப்பிட்டு காட்டலான்னு சொல்கிறான். உடனே டோரேமான் எல்லா விதையில இருந்தும் ஃபயர் ஒர்க் பண்ணி எல்லாருக்கும் காட்டுறான். அதுலேருந்து ரொம்ப அழகான டிசைன்ஸ் எல்லாம் வருது. எல்லாருமே இதை பார்த்து கைத்தட்டி ரசிக்கிறாங்க. அப்போது ஜியான் சும்மா இல்லாமல், இங்கே ஒரே ஒரு பூவை விட்டுட்டோம், இதையும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்கிறான். உடனே டோரேமான் அதையும் ட்ரை பண்ணி பார்க்குறான். அதுதான் நோபிட்டா ஜீரோ வாங்கின டெஸ்ட் பேப்பர். இதை பார்த்த நோபிட்டா அவங்க அம்மா அவனை நல்லா திட்டுறாங்க. நோபிட்டாவும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திரு திருன்னு முழிக்கிறான்.